Hi my dear students, welcome back to our innovation. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 6th standard maths term 1 unit 2 algebra தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 2.4 framing algebraic statements. ஸோ நம்ம algebraic statements frame பண்ணணும், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த 4 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ஈக்குவேஷன், எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ஒன்று தான். அதுதான் நம்ம இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ there are n number of apples in a basket. ஸோ இங்கே basket கொடுத்துருக்காங்க, அங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியல, n number of apples இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 5 more apples are added. ஸோ இந்த பேஸ்கெட்டில் மறுபடியும் நம்ம 5 apples ஆட் பண்ணுறோம். அப்போது what will be the total number of apples in the basket now? இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல்னால் என்னது? அடிஷன். அப்போ நீங்கள் ப்ளஸ் போடணும். டோட்டல்னா அடிஷன், அப்போ நீங்கள் ப்ளஸ் போடணும். ஸோ என் ப்ளஸ் 5. ஸோ என் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ என் ப்ளஸ் 5 மோர் ஆப்பிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 5 என் ப்ளஸ் 5, இதுதான் ஈக்குவேஷன். டோட்டல் கேட்டிருக்கனால நீங்கள் ப்ளஸ் போடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சப்போஸ் தேர் ஆர் அன்னோன் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ பஸ். பஸ்ஸில் அன்னோன் நம்பர் ஆஃப் பீப்புள். அன்னோன் நம்பர் ஆஃப் பீப்புள்னால் பஸ்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் 2 மோர் பீப்புள் கெட் இன் டு தி பஸ். பஸ்ஸுக்குள்ளே மறுபடியும் 2 பீப்புள் உள்ளே ஏறுறாங்க. தேர் வில் பி எக்ஸ் ப்ளஸ் 2 பீப்புள் இன் தி பஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? எக்ஸ் வேரியபிள் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வேரியபிள் எக்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2. ஏன் நம்ம 2 எழுதுகிறோம்? 2 மோர் பீப்புள் கெட் இன் டு தி பஸ். பஸ்ஸுக்குள்ளே 2 மோர் பீப்புள் உள்ளே ஏறுறாங்க. ஸோ அப்போது தேர் வில் பி எக்ஸ் ப்ளஸ் 2 பீப்புள் இன் தி பஸ். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. முதலே நிறையா பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் மறுபடியும் ஏறுறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆட் எக்ஸ் ப்ளஸ் 2 பீப்புள் இன் தி பஸ், ப்ளஸ் போடணும். ஓகே, தேர் இஸ் எ பேட்டி ஆஃப் பட்டர் விச் வேக்ஸ் டபிள்யூ கிராம்ஸ். பேட்டி ஆஃப் பட்டர்னால் ஒரு பட்டர் கேக் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது எவ்வளோன்னு தெரியல, நம்ம டபிள்யூன்னு சொல்லி வேரியபிள் எழுதிக்கலாம், டபிள்யூ கிராம்ஸ். இஃப் யூ கட் ஆஃப் 100 கிராம்ஸ் ஃப்ரம் இட். கட் ஆஃப்னா என்னது? கட் பண்ணி எடுக்கிறீங்க. 100 கிராம்ஸ் கட் பண்ணி எடுக்கிறீங்க. அப்போது எடுத்தால் கம்மி தானே ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ். ஓகே, யூ வில் ஹாவ் டபிள்யூ மைனஸ் 100 கிராம்ஸ் லெஃப்ட். ஓகே, ஸோ டபிள்யூ என்னது? வேரியபிள். 100 கான்ஸ்டன்ட். நம்ம ஏன் மைனஸ் போடுறோம்? கட் பண்ணி எடுக்கிறனால நம்மளுக்கு அந்த வெயிட்லேருந்து கம்மி ஆகும் 100 கிராம்ஸ். அதனால சப்ராக்ஷன் போடுறோம், லெஃப்ட். ஓகே, ஸோ கிராம்ஸ் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னாலே சப்ராக்ஷன் தான். டபிள்யூ மைனஸ் 100. இஃப் யூ ஸ்டார்ட் வித் எ நம்பர் ஒய். ஸோ நீங்கள் இப்போ ஒயில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அண்ட் தென் டபுள் ஈட். யூ ஹாவ் டு டபுள் ஈட். டபுள் ஈட்னா இந்த ஒய்யை நீங்கள் டபுள் பண்ணுறீங்க. டபுள்னா என்னது? 2. ஓகே, ஸோ 2. ட்ரிபிள்னா 3. யூ கேன் ரைட் அஸ் 2y. ஸோ எது டபுள் பண்ணுறீங்க? y தானே டபுள் பண்ணுறீங்க. ஸோ 2y. 2yனா 2 இன்ட்டு y. ஸோ யூ நோ 2y மீன்ஸ் 2 மல்டிப்ளை பை y. ஸோ 2y இந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லணும்? 2 இன்ட்டு y. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேர்ட்ஸில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 2y, டபிள்யூ மைனஸ் 100 இதெல்லாம் ஈக்குவேஷன், எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், கன்வெர்ட்டிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு வேர்பல் ஸ்டேட்மெண்ட். அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்னா இதுதான் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, 2y அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட், டபிள்யூ மைனஸ் 100 இதுவும் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் இந்த மாதிரி வேர்பல் ஸ்டேட்மெண்ட், ஓகே, வேர்பில் எழுதணும். தட் இஸ் இந்த மாதிரி எழுதணும். எப்படி எழுதுவீங்க? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு m ப்ளஸ் 14. m ப்ளஸ் 14னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 14 more than m. ஸோ m இருக்குது, அது கூட 14 சேர்ந்து வரும். ஓகே, அப்போது எம்மை விட 14 சேர்ந்து வரும், ஜாஸ்தியாக வரும். ஓகே, 14 more than m. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 6. எக்ஸ் மைனஸ் 6னால் எக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 6. ஸோ எக்ஸில் எவ்வளோ நம்பர் இருக்கோ அதில் நீங்கள் வந்து 6 ரெடியூஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து எம் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 14 சேர்த்துறீங்க. ஓகே, 3yனா 3 வந்து ப்ராடக்ட் ஆஃப் 3 அண்ட் y. ப்ராடக்ட் ஆஃப் 3 அண்ட் y. ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 அண்ட் y. நெக்ஸ்ட் 5 divided by z ஆர் 5 divided by z. இது எப்படி வேர்பலில் எழுதுவீங்க? 5 divided by z எழுதணும். 2p minus 5. 5 வந்து less to 2 times p. So 5 வந்து less to 2 times p. Okay, any doubt? இப்போ நம்ம எழுதலாமா? இது வந்து algebraic statement. இப்போ verbal statementல எழுதலாம். a plus 5. a plus 5 நான் இப்படி எழுதுவீங்க? 5 more than ஏ. இங்கே பாருங்கள், 5 more than ஏ, அந்த மாதிரி எழுதணும். ஸோ எழுதலாமா? 5 more than ஏ எழுதலாம், இல்லைன்னா 5 is added to ஏ இப்படியும் எழுதலாம். 5 more than ஏ இல்லைன்னா 5 is added to ஏ. ஸோ ஏ கூட 5 ஆட் பண்ணுறீங்க. 5 is added to ஏ. நெக்ஸ்ட் 6z minus 1. 6z minus 1னா 1 is less to 6 times z. okay, எப்படி எழுதுவீங்க? 1 is less. okay, 1 less to எவ்வளோ டைம்? 6 times z. okay, so 6 times z. okay, 1 is less to 6 times z. next 12y. ஸோ 12y எப்படி எழுதுவீங்க? இங்கே பாருங்கள், 3y, 3 into y கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 அண்ட் y அப்படின்னு எழுதலாம். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் இங்கே 3y எழுதியிருக்காங்க, இங்கே 12y கொடுத்துருக்காங்க. ஸோ 12 அண்ட் y. ஓகே, இப்படியும் எழுதலாம். ப்ராடக்ட் ஆஃப் 12 அண்ட் yயும் எழுதலாம், இல்லைனா 12 is multiplied by y எழுதலாம். 12 is multiplied by y. okay, ஸோ இந்த மாதிரி எழுதலாம். x divided by 6. டிவைட்க்கு என்ன எழுதணும்? இங்கே பாருங்கள், 5 divided by z ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே நீங்கள் x divided by 6. okay, so x divided by 6 in எழுதலாம். okay, so x divided by 6. algebraic statement கொடுத்தா நீங்கள் verbal statementல எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். verbal statement கொடுத்துருக்காங்க, algebraic statementல நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். x is increased by 21. அப்போ என்னது? இன்க்ரீஸ்டுனா ஆட். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 21. 7 இஸ் டேக்கன் எவே ஃப்ரம் ஏ. ஏலேருந்து 7 எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ ஏ மைனஸ் 7. ஸோ 7 இஸ் டேக்கன் எவே ஃப்ரம் ஏ. ஃப்ரம் ஏன்னா ஏலேருந்து தான் 7 எடுக்கிறீங்க. ஏ மைனஸ் 7. ட்வைஸ் பின்னா ட்வைஸ்னு என்னது? 2. ஸோ 2 into p. 2p. 10 divided by m. ஸோ 10 divided by m. The product of 7 and y. 7 and y na 7y divided by 2. So, இது வந்து verbal statement, இது வந்து algebraic statement. Try this போல்லாமா? 7 times n minus 5. 7 times of n minus 5 na 7 times n na 7n. So, 7n minus 5. okay, sum of x and 4. sum na enadhu add. so x plus 4. Third one, 3 times y is divided by 8. 3 times y na 3y. So, 3y divided by 8. Okay. இல்லனா எப்படி எழுதுவீங்க? 3y by 8. இந்த மாதிரி எழுதலாம். Okay. 11 is multiplied by m. So, multiplied na? Multiply பண்ணணும். 11m இல்லனா 11 into m. Okay. 11 into m. இப்படியும் எழுதலாம். Okay. Any doubt? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வேர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த 2 ட்ரை டேஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டில் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ், நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், பிளேலிஸ்ட் அண்ட் இன்ஸ்க்ரீன் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கண்டினியூஷன் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.